ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிட்ஸுக்கான சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிப்பின்னு சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா, ரஸ்க் இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். அது பார்த்திங்கன்னா ரஸ்க் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரெண்டு சாப்பிட்டாலுமே கொஞ்சம் சீக்கிரம் வயிறு நினைஞ்ச மாதிரி இருக்கும். டீ காஃபியோடு வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது செய்யறதுக்கு பாருங்கள், முதல்ல ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கடலமாவு எடுத்துக்கலாம். 1 1/2 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் நான் அரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அது சேர்த்துட்டு இது காரம் உங்கள் குழந்தைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துறேன். அதே மாதிரி உப்பு பார்த்திங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வச்சுருக்கேன். அதை நல்லா கையில் இந்த மாதிரி நசுக்கிட்டு போட்டோம்னா நல்லா ஃப்ளேவர் இறங்கிடும். இப்போ வந்து இது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காய் பொடி சேர்த்துட்டு இந்த விஸ்க் வச்சுட்டு சும்மா அப்படியே ஃபுல்லாக கலந்துட்டோம்னா அந்த உப்பு காரம்லாம் நல்லா ஈவனாக கலந்துரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கட்டி ஃபார்ம் ஆகாமல் சீக்கிரமாக நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு இப்போ இதுக்கு வந்து தேவைன்னா நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன், நீங்கள் விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு நான் ஃபுட் கலர் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பஜ்ஜி பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. இந்த மாவு மிக்ஸ் பண்ணுற டைம் தான், அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ரஸ்க்கு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி முக்கிட்டு சேர்த்தலாம். இந்த அதே மாதிரி ரஸ்க்கு நிறையா ஃப்ளேவரில் வருது, உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு ரஸ்க்காக எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி மாவில் முக்கி போட்டுடலாம். இப்போ ஏன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நான் 2 தான் போடுறேன். நிறையா போட்டால் கொஞ்சம் பொரியறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து இன்னொரு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த ரஸ்க்கை போட்டுடுறேன். அதுக்கப்புறம் ஒரு கம்பி வச்சு நம்ம மெதுவாக திருப்பி விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரம் கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான நம்ம ரஸ்க் பஜ்ஜி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.